ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ்மா பீன்ஸை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ராஜ்மா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடாயை நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துடுறேன். மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் கிரேவி பார்க்குறதுக்கு, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போட்டிருக்கிற எல்லா மசாலா பொடியும் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். மூணு தக்காளி பழம் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுதையும் நான் சேர்த்துடுறேன். தக்காளியோட பச்சை மணம் நல்லா போனாதான் கிரேவி வந்து நல்லா டேஸ்டாகவும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பரான ஸ்மெல்லோடு கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இப்போ குக் பண்ணணும். நல்லா 10 நிமிஷம் குக் ஆகி தக்காளியோட பச்சை மணம் நல்லா போயிட்டு நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ வந்து ராஜ்மா பீன்ஸ் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ராஜ்மாவை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ராஜ்மா பீன்ஸை வந்து நான் சேர்த்துடுறேன். வேக வைக்கும்போது அந்த தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணாமல் நாம் அந்த தண்ணியை கிரேவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நான் இப்போ வந்து ராஜ்மா பீன்ஸை போட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும், நான் மூடி போட்டு மூடிடுறேன். கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்திருக்கு. கொத்தமல்லியை தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்போவும் நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செய்கிற டிஷ்ஷை விட இது கொஞ்சம் வித்தியாசமான, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ராஜ்மா கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.